ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சுமதி வெங்கடேஷ் அண்ட் வெல்கம் பேக் டு சுமதி சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல ஒரு சூப்பரான ஐட்டம் வடகறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க அதுக்கு பதிலாக அதே டேஸ்டோடு இருக்கிற மாதிரி இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. ஊறினதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், 2-3 பல்லு பூண்டு, சோம்பு, கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு போட்டு மிக்சியில் நல்லா கொரகொரன்னு அரைச்சிக்கினாங்க. இதை வந்து எண்ணெய் காஞ்சதும் கிள்ளி, அதாவது குட்டி குட்டி போண்டாவாக போட்டு இதை வந்து 3/4 பதத்துக்கு வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா மீதி 1/4 பதம் வந்து கிரேவியில் வேக போகுது, அதனால் நம்ம 3/4 பதம் வெந்தால் போதும். கொஞ்சம் நொய் நொய்யாக அரைச்சிக்கினா நல்லாயிருக்குங்க, உதிர்க்கும் போது நல்லா தெரியும். அது இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து அதே வானலியில் எண்ணெயை குறைச்சிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சுட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டெல்லாம் சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டால் நல்லாயிருக்குங்க. அரிஞ்சு போட்டுட்டு நல்லா அது வதங்கட்டோங்க. வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் 4 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து எதுக்குன்னா கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல குழம்பும் ஆகும், அதனால் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். புளி போட வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு, அதனால் தக்காளியும் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், இதுக்கு காரம் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன் மிளகாய்த்தூள் போட்டு இது வதங்கிட்டோங்க. இதுக்கு இடையில நம்ம போண்டா போட்டு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கணும். எல்லாத்தையுமே பல பலன்னு இப்போ உதிர்த்து வச்சுக்கலாம் ஒரு பக்கம். இதுக்குள்ளே இந்த பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இது வந்து கிரேவி வந்து திக்காக நம்ம தண்ணி கம்மியாக போட்டுட்டோம்னா கொதிச்சு நம்ம அந்த வடையும் போடும்போது ரொம்ப திக்காக, அதனால் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய போட்டு கொதிக்க வைக்கணும். 1/4 மணி நேரத்துக்கு அந்த தண்ணி கொதிக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் உப்புலாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த வடையை உதிர்த்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த வடையையும் இது உள்ளே போட்டுட்டு இது 10 நிமிஷத்துக்காச்சும் அட்லீஸ்ட் வேகணும். இப்போ அந்த கிரேவி வந்து திக்காயிடும். பானதுக்கப்புறம் இப்போ உப்புலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கி சூடாக பரிமாறலாம். இது வந்து ஆப்பத்துக்கு, செட் தோசைக்கு, பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. அதாவது மட்டன் சிக்கன் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வீவர்ஸ், இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையலில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.